வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். Hey, hi friends. ஒரு நாள் நைட்ல ஒரு ஊர் காணாம போச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? How is it possible? அந்த கிராமம் எங்க? அங்க வாழ்ந்த மக்கள் எங்க? ஆமாங்க, ஒரு நாள் நைட்ல ஒரு ஊரே காணாம போயிருக்கு. ஸோ அது எந்த ஊர், அது எங்க இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோல பார்த்து நம்ம சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஸோ இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஜெய்சல்மான்ற ஒரு மாவட்டத்துலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் அவையில் ஒரு குட்டி கிராமம். அதுக்கு பேர் தான் குல்தாரான்ற கிராமம். அந்த கிராமத்தில் இன்ன வரையும் ஆள் நடமாட்டமும் இல்லாமல் அதை வந்து இந்தியாவோட கோஸ்ட் டவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா கூகுளில் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேதர் பண்ணேன். அதை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 13th century கட்டியிருக்காங்க. ஸோ அதுபோலவே இங்கே இருக்கிற மக்கள் வந்து பெண் தெய்வத்தை தான் வந்து மெயினாக வழிபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மாடு, அதான் காளைகள், குதிரைகள், இது மேலே அமர்ந்திருக்க கடவுளையும் லைக் சிவன், கிருஷ்ணர் இந்த மாதிரி கடவுளை வந்து அவங்க மெயினாக கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் அங்கே கோவில் சிற்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே சுவடுகள்லாம் இருக்கும். நம்ம நார்மலாக கோயிலில் போனாலும் இந்த பில்லர்ஸ்லாம் கொஞ்சம் சுவடுகள்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கணேசா அந்த மாதிரி அங்கங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விநாயகர் சிலையும் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் இந்த கிராமத்தில் மொத்தமாகவே 3 முக்கிய சாலைகள், அதாவது கொஞ்சம் பெரிய ரோடு மாதிரி இருக்கும்ல, டிரான்ஸ்போர்ட்ஸ் போகிற மாதிரி ரோடு. ஸோ இது மொத்தமாகவே 3 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன தெருக்கள், இந்த ஊர் உள்ளே வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன 3 தெருக்கள் மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குல்தாரா கிராமத்தில் வந்து பலிவான்ற ஒரு இடத்துலருந்து வந்த பலிவான் பிராமிஸ் தான் நிறைய பேர் வாழ்ந்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து இந்த குல்தாரா கிராமம் ரொம்ப செழிப்பாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பழமிக்க செழிப்பாக இருக்கிற ஒரு ஊர் எப்படி காணாமல் போச்சுன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ 17th century பார்த்தீங்கன்னா இந்த குல்தாரா கிராமத்தில் மொத்தமாகவே 400 வீடும் 1500 பேரும் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ நாட்கள் போக போக அடுத்த வருடமே பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன் 19th century பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 800 பீக்கெல்லாம் 117 வீடும் தான் இருக்குது. ஸோ 17th century 400 வீடும், 19th century வந்து 117 வீடாகவும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 17th century 1500 பேராக இருந்தவங்க 19th century வந்து வெறும் 800 பேராக தான் குறைஞ்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஹியூமன்ஸுக்கு பேசிக் நீச்சர் தண்ணி தான், ஓகேங்களா. ஸோ குல்தாரா கிராமத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து விவசாயத்தை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், ராஜஸ்தானாலே ஒரு பாலைவனம், அங்கே தண்ணி பற்றாக்குறை நிறைய இருக்கும். ஸோ இந்த தண்ணி பற்றாக்குறை தான் அவங்களுக்கு வந்து மேஜராக டிஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனாலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட விவசாய வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்ணி பற்றாக்குறையினால 19th century இருந்த பாதி மக்கள் வந்து வேறு ஒரு ஊருக்காக மாறி போயிட்டாங்க. ஸோ அதான் 19th century கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்களே, அப்போ எதுக்கு இது வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பற்றாக்குறை மட்டும் ஒரே ஒரு காரணம் கிடையாது, இதுக்கு அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது, அதுதான் மெயின் காரணம், அவன் தான் மெயின் இல்லை. ஆமாங்க, 19th century பார்த்தீங்கன்னா அந்த ஊரை ஆண்ட ஒரு அரசன், அவனெல்லாம் அரசனே கூட சொல்ல மாட்டான், அந்த மாதிரி அந்த ஊரை ஆளுவாங்கல்ல. ஸோ அவன் பேர் தான் சலீம் சிங். அவன் வந்து அந்த ஊரை வந்து ஊரில் இருக்க மக்கள் அனைவரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க விவசாயம் தானே பார்க்குறாங்க. ஸோ இப்போ விவசாய வரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, விவசாய வரியெல்லாம் அதிகமாக கேட்குறான், இந்த மாதிரி கொடுமையான விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இதனாலேயே வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவனாலேயே ரொம்ப நிறைய பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க. அவன் இந்த மாதிரி பண்ணுறதும் இல்லாமல் அவனுக்கு வந்து இந்த பெண்கள்னாலே கொஞ்சம் ஆசை மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த ஊர் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து ஏதாவது ஒரு அழகான பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த பெண்கள்லாம் அடையணும், அந்த மாதிரி அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம். ஒரு நாள் அப்படி தான் அந்த குல்தாரா கிராமத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்துனா அந்த பெண்ணை வந்து எப்படியாவது அடையணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு கட்டல் மாதிரி விதிக்கிறோம். ஸோ அந்த கட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை காவலர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அதான் சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அவன் வந்து மக்களுக்கு சொல்கிறான், என்னென்னா நாளைக்கு என்னோட காவலர்கள்லாம் வருவாங்க, அந்த பொண்ணை வந்து நீங்கள் அவரிடம் ஒப்படைக்கணும், அந்த மாதிரி ஒன்று சொல்லி விடுறான். ஸோ இதை கேட்டோன்னே அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்னா அவன் ஒரு அரசன் ரேஞ்சில் இருந்து எல்லாரையும் ஆண்டுகிட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்றத நம்ம கேட்கலாம், எப்படியும் நம்மளை கொண்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு அச்சம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே முடிவு பண்ண அந்த பெண்ணை வந்து அந்த சலீம் சிங் கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு இவங்க யாருக்குமே விருப்பம் கிடையாது, ஓகேங்களா. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நைட் டு நைட்டா எல்லா மக்களும் அந்த ஊர்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ நாள் போக போக அந்த குல்தாரா கிராமமே வந்து வெறிச்சோடி இருந்திருக்கு. ஸோ இதனால தான் அந்த கிராமத்தை வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சில ஆண்டுகள் கழித்து இந்த விஞ்ஞானிகள்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்களே, என்ன ஆச்சு அந்த கிராமம், எதனால் அந்த மக்கள்லாம் வெளியே போனாங்க அப்படின்ட்டு சுற்றி இருக்கிற கிராமத்தில் மக்கள்கிட்டலாம் கேட்டால் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கிடச்சது என்ன விஷயம்னா, அந்த சுற்றி இருக்கிற கிராம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த இடம் வந்து பூகம்பம் வந்து அழிஞ்சிருக்கும், அதனால் இந்த மாதிரி ஆயிருக்காங்க, இல்லைன்னா எல்லோரும் வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க, இங்கேயே இறந்துருப்பாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே தீர ஆராய்ச்சி சொல்லலை. ஸோ ஒரு செவி மூலியமாக தான் கேட்குறது, செவி மூலியமாக இப்போ ஒருத்தங்க சொல்லி நம்ம கேட்குறோம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி தான் நிறைய விஷயத்தை வந்து அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க.
ஸோ கொஞ்சம் நாட்கள் போக போவேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2010 அப்போ வந்து இந்த ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, சரி ஓகே இந்த குல்தாரா கிராமத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நிறைய சினிமா படத்துக்கும் அங்கே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 2017 வந்து ஸோ கார்த்தி நடித்த தீரன் அதிகாரம் ஒன்று படம் எல்லாமே பார்த்துருக்கோம்ல, ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸும் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேதர் பண்ண விஷயம் வரையும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேய் நடமாட்டம் இருக்கிற ஊர் அப்படின்றாங்க. ஆனால் பேய் நடமாட்டம்லாம் இருக்கா இல்லையெல்லாம் தெரில. ஸோ இதுதான் குல்தாரா கிராமத்தோட ஹிஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.